ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டோபிஸ் கிச்சன். இன்னைக்கு கேரளா ஸ்டைல் நெய்ச்சோறு இறைச்சி கறி பண்ணியிருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல முட்டைக்காரி செஞ்சுருக்கேன். பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். அப்புறம் நம்ம திராட்சை போட்டு அதையும் சேர்த்து வறுத்து எடுக்கலாம். போட்டு ரெண்டும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வறுத்து எடுக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து அதே ஆயில்லையே வெங்காயம் போட்டு நல்லா வறுத்தெடுக்கலாம். நல்லா கலர் ஆகணும் வெங்காயம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் போட்டு வதக்கி எடுக்கலாம். இது வந்து நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். இது கூட ஒரு பே லீஃபு, பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக வதக்கிட்டோம். இப்போ அரிசி போட்டுடலாம். பாசுமதி அரிசி தான். 5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், கழுவி வச்சுருந்தேன். இப்போ போட்டுடலாம். அரிசி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இப்படி வறுத்து எடுக்கலாம். சும்மா லைட்டாக. இப்போ 5 கிளாஸ், 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி 5 கிளாஸுக்கு 7.5 கிளாஸ் தண்ணி போட்டிருக்கோம். சால்ட். இப்ப நம்ம மூடி வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி வைக்கணும். நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தூவலாம். வெங்காயமும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் மல்லி இலை மேலே தூவலாம். கொஞ்சம் லைட்டாக மல்லி இலை தூவலாம். இப்போ நம்ம மூடி வச்சு அது மேலே ஒரு வெயிட்டு ஒன்று வச்சுட்டு இந்த நம்ம பூண்டெல்லாம் நசுக்கிற அந்த கல் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிட்டோம். அரிசி எல்லாம் நல்லா ரொம்ப வேகாமல் கரெக்டாக இருக்குது, உதிரியாக இருக்குது. 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி போட்டோம்னா கரெக்டாக வந்துடும்.